அனைவருக்கும் வணக்கம். நிறைய பல பிரச்சனைகளில் ஒன்று புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் இதை பேசலாம் அன்னைக்கிட்டு. புருஷன் என்னென்ன பண்ணலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்க, இல்லாட்டி பொண்டாட்டி என்ன பண்ணலாம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றதுக்கு மொதல் பொண்ணுக்கு சொல்லியிருந்தான்ட்டு. மொதல் இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படின்னா, சம்பாதிக்கணும் நிறைய, கமிட்மெண்ட் அதிகமாகிடுச்சு. மொத காலத்துலலாம் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு இருந்தால் கூட போதும், மற்றபடி பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கணும், இல்லைனா ட்ரெஸ்ஸு வாங்கணும், பென்சில் வாங்கணும், சைக்கிள் வேணும், பைக்கு வேணுன்ற மாதிரி முதல்ல சூழ்நிலையில் சாப்பாட்டுக்கு இருந்தால் போதும். மற்றபடி ஸ்கூலுக்கு அனுப்புறதே சனி ஞாயிறுலேயே விட்ருவாங்க. பிள்ளைங்க வந்து நம்மளே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு பெரிய செலவு இல்லாத காலம். அப்போதைக்கு வீடு வாசல் வந்து சொந்தமாக இருந்தாகணும், கட்டாயம் இருந்திருக்காது. சும்மா ஓலை குடிசையில் கூட வாழ்ந்திருப்போம், நல்லா தான் இருந்திருப்போம். ஒரு பொங்கலோ இல்லை தீபாவளியோ இல்லை பிறந்தநாளோ இல்லாட்டி ஒரு கல்யாண காட்சியை கூட நம்ம இவ்வளோ இப்போ இருக்கிற செலவு மாதிரிலாம் அப்போ வேலை இல்லை. அதனால் நீங்கள் பொண்கள் முதல் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த காலம் வாழ்க்கை இப்போ வாழலை நம்ம. அப்போது எல்லா சம்பாத்தியமுமே ஒரு ஆண் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவன் தான் முழுசுமாக வருமானம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மனநிலையில் இருந்தீங்கனாவே உங்கள் வீட்டுக்கார மேலே உங்களுக்கு சண்டையாக தான் வரும். அப்போது இப்போ இருக்கிற வாழ்கிற காலம் எப்படி இருக்குன்னா, ஸ்கூலில் சேர்க்குறதுலேருந்து நீங்கள் வாழ்கிறது வாடகை வீட்டில் இருக்கீங்களோ சொந்த வீடு வேணுன்ட்ருப்பீங்க, ஒரு பைக்கு வாங்கணும், உங்களுக்கு பெட்ரோல் செலவு இருக்குது, ஒரு பிறந்தநாள் கொண்டாடணும், அப்பப்போ துணி எடுக்கணும், கறி எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறனால ஒரே ஒருத்தர் சம்பாரித்து நிம்மதியாக வாழ்க்கை நடத்துறதுங்கிறது ஈஸியான வேலை இல்லை. ஒரு வேளை உங்கள் வீட்டுக்கார் 100,000 ரூபா 50,000 சம்பாதிக்கிறாரு, உங்கள் குடும்பத்தை போதுமான அளவுக்கு இருக்குது, வருமானத்தில் எந்த சிக்கல் இல்லைன்னா, நீங்கள் வீட்டுக்காரரை நல்லா மதித்து அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்கணும், எவ்வளோ தூரம் நான் பாசமாக இருந்தால் அவர் எவ்வளோ தூரம் நம்மளோட பரஸ்பரமாக இருப்பாரோ, நீங்கள் வேலைக்கு போகாமல் கூட உங்கள் வீட்டுக்காரரை ஒரு உறவாடிக்கலாம். எப்படின்னா, அடிமைத்தனம் பண்ணாமல், புருஷன் கட்டிக்கிட்டாவே நான் சொல்கிறத கேட்டாகணும் அப்படின்றதுக்காக இல்லாமல், ஒரு பரஸ்பரம், ஒரு பொண்ணு ஆணு துணை வேணும், ஒரு ஆணுக்கு பெண் வேணும், ஒரு பெண்ணுக்கு ஆண் வேணுன்ற துணை வேணுன்ற நினப்போட உங்கள் வீட்டுக்காரோட வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல. ஆனால் பெரும்பாலும் கேட்குற நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணம், தேவையான அளவுக்கு வீட்டுக்கார் வருமானம் பண்ணி தரமாட்டார், அதனால குடும்பத்தில் நிறைய சண்டை நடக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, மொத காலம் இது இல்லைன்னு. அப்போது நீங்களும் வேலைக்கு போகணும். அப்போ உங்கள் குழந்தை பெற்று வளர்த்துட்டீங்க, கொஞ்சம் பள்ளியூடமோ பால்வாடிக்கோ ஏதோ அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருச்சுன்னா, இல்லை மாமனார் மாமியார்ட்டையோ இல்லை அம்மா அப்பாட்டையோ விட்டுட்டு போய் நீங்கள் ஒரு வேலை செய்கிற மாதிரி வீட்டிலேருந்து கூட மினிமம் 5,000-10,000 சம்பாதிக்கிற மாதிரி ஆனீங்கன்னா, உங்கள் பொருளாதார சிக்கல் இருக்குல்ல, அது தீந்துடும். அப்போ வருமானம் காசு ரீதியாக சண்டை வந்து பெருசாக இருக்காது. ஒன்றா ஆண்கள்லாம் என்ன செய்யணும்னா, எப்படி மனநிலையில் வளர்ந்துட்டோன்னா, பொண்டாட்டினா நான் என்ன சொன்னாலும் கேட்கணும், நான் சம்பாதிக்கணும் சம்பாதிக்க மாட்டேனும் அதெல்லாம் தேவையில்லை, நான் சொன்னால் பொண்ணு கேட்கணும், பெண்ணை வந்து ஆண்கள் அடிமையாக வச்சுருக்கணும், நான் எந்திரிக்க முன்னாடி எந்திரிச்சிடணும், சம்பாதிப்பாரா சம்பாதிக்க மாட்டேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் எந்திரிக்க முன்னாடி என் பொண்டாட்டி எந்திரிக்கணும், இவர் தூங்கின அப்புறம் தான் அவர் தூங்கணும், இது மாதிரி மனநிலையிலாம் இப்பயும் ஆளுங்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது பெண்ணை கொடுமையாக வேற நினைப்பாங்க, என்னை இப்போ இவ்வளோ கட்டிட்டு டார்ச்சராக இருக்குதுன்ட்டு. நீங்கள் அவங்கள அடிமைப்படுத்துன்னு நினச்சா அவங்க உங்களை அடிமைப்படுத்துன்னு நினைக்கிறாங்க. அப்போது நீங்கள் நல்லா அடிப்படையாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஆண் தனியாக வாழ்ந்து செத்து போயிடுறது ரொம்ப ஈஸி, கஷ்டமான விஷயம், ஈஸி கிடையாது. அதேமாதிரி ஒரு பெண் தனிமையில் வாழ்ந்து சாவது கஷ்டமான விஷயம். ஒரு பொண்ணுக்கு ஆண் வேணும், ஆணுக்கு பொண்ணு வேணும்னா அந்த மாதிரி ஒரு கல்யாணமே ஐயா அடிக்கடி சொல்லுவார். ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறோன்னா அவங்க வீட்டில் சோறு இல்லாமல், இல்லாட்டி துணி எடுத்து கொடுக்க முடியாமல், இல்லாட்டி ஏதோ ஒன்று அந்த பொண்ணுக்கு தேவையான படிக்க வைக்க முடியாமல், இல்லை அவளுக்கு தேவையானதெல்லாம் செய்ய முடியாமல் கட்டி கொடுக்கல. ஒரு ஆண் பொண்ணை தேவைப்படுத்துன்றதுக்காக கட்டி கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஒரு ஆண் ஒரு பொண்ணை எதுக்கு கட்டிட்டு வர்றான்னா, பொண்ணு தேவைப்படும், ஒரு ஆணுக்கு பொண்ணு தன்னை தேவைப்படும், அதுக்காக தான் கட்டிட்டு வர்றோம். மற்றபடி கல்யாணம் பண்ணி பிடிச்சி வந்தோடனே புருஷன் குடுமையை பிடிச்சி பொண்டாட்டி ஆட்டுறதும், இல்லை பொண்டாட்டி குடுமையை பிடிச்சி புருஷன் ஆட்டுறதுக்காகலாம் நம்ம வாழ்க்கை நடத்தலை. நீங்கள் வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, யதார்த்தமாக சும்மா சாதாரணமாக இருங்க. ஒன்று தெரிஞ்சு அந்த காலம் மாதிரி வாழ்க்கையெல்லாம் இல்லை, இப்போ காலில் புருஷன் காலில் தொட்டு கும்பிட்டு எந்திரிச்சு போகணும், இல்லை பொண்டாட்டினா நமக்கு அடிமையாக இருக்கணும். அன்புன்றதும் அடிப்படையாக உங்களுக்கு புரியலை, கேட்டால் புருஷன் மேலே எனக்கு பாசம், பொண்டாட்டி மேலே எனக்கு பாசம், பிள்ளைங்க மேலாம் எனக்கு பாசம் அப்படின்னு சொல்கிறீங்க. அன்பு அடிப்படையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டி போட மாட்டீங்க, கொடுமைப்படுத்த மாட்டீங்க. அன்பானவங்க என்ன செய்வாங்கன்னா, பரவாயில்ல பொண்டாட்டி தானே, சரி இதில் என்ன இருக்குது, நான் பாசமாக இருப்பேன் வீட்டுக்கார மாமலை, என்னை திட்டுவா இல்லை ஒரு நேரம் கொஞ்சுவா, அவன் மேலே நான் பாசமாக தான் இருப்பேன். அது மாதிரி புருஷன் பரவாயில்ல, ஒரு நேரம் சம்பாதிச்சு விடுவேன், சம்பாதிச்சு விட மாட்டேன், பாசமாக இருப்பேன். நான் சொன்னால் கேட்டாகணும்னா, நாயை கட்டி வைக்கிற மாதிரி, ஒரு நாயை கட்டி வச்சுட்டு அவுந்துட்டு ஓடிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா,
பார் கட்டி வச்சும் ஓடிடுச்சு. அப்போ அடிமைப்படுத்த நினச்சிங்கனாவே நீங்கள் அடிமையாயிருப்பீங்க, உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கும் இங்கே யாரும் அடிமை கிடையாது. வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை ஏற்பாடு பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பல விதமாக இப்போ கஷ்டம் இருக்குது. ஆளாளுக்கு பொருளாதார பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு ஒரு கணவனுக்கு கூட பொண்டாட்டி நல்லா சம்பாரித்து கொடுக்கணும், குடும்பம்லாம் நல்லா இருக்கணும், நல்லா வசதியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். அவரோட தகுதி, அவரோட சம்பளம் இப்போ வாழ்க்கை முறைக்கு சம்பாரிச்சிட்டு 10-20,000 சம்பாரிச்சு வச்சாலும் போதுமானதாக இல்லை. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போக பாருங்கள். நீங்கள் வேலைக்கு போகவும் அனுமதிங்க. வீட்டுக்காரர் புருஷனாக இருப்பீங்கல்ல, பொண்டாட்டி வேலைக்கு போனால் என்ன தப்பு இருக்குது? இப்போ காலம் இல்லையே, 10,000 அவள்கிட்ட இருந்து வந்தாலும் மாதம் பேங்கில் போட்டு வச்சோம்னா 2 லட்சம் ஆகும். ஏதோ ஒரு இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், இல்லை எதிர்கால பசங்களுக்கு படிப்பு செலவுக்கு வச்சுருக்கலாம்ல. அந்த காலம் மாதிரி வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இதெல்லாம் புரியும். அப்போது அந்த காலத்து மாதிரி பொருளாதாரம் இல்லை, வாழ்க்கை நடத்த முடியாது எவ்வளோ தூரம் உண்மையோ, அது மாதிரி அந்த காலத்து மாதிரி பொண்ணுக்கு ஆண் அடிமை ஆணுக்கு பெண் அடிமைன்னெலாம் முடியாது. அப்போவே புரியாமல் தான் வாழ்ந்தாங்க. பொண்டாட்டினா நான் சொன்னால் கேட்கணும், புருஷன்னா நான் சொன்னால் கேட்கணும், இது புரிதல் இல்லாதனால வந்த பிரச்சனை. புருஷன் நான் சொன்னால் கேட்கறதுக்காக கட்டிட்டு வந்தீங்க. அப்படி கட்டிட்டு வரணும்னா நீங்கள் யாருன்னா சம்பளத்துக்கு கூட 1,000-10,000 ஒரு ஆளை மாத சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டிங்கனாவே அவங்க நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. ஒரு பொண்ணுக்கு ஆண் சம்பளத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து நான் எது சொன்னாலும் கேளு அப்படின்னு 10,000 சம்பளம் கொடுத்தா எது சொன்னாலும் கேட்பாங்க. அதே மாதிரி பொம்பளையும் ஒரு 10,000 சம்பளம் கொடுத்துட்டா எது சொன்னாலும்னா என்ன, சாப்பிடு தூங்கு இப்படி நடா அங்கிட்டு போ இப்படி போ அது சொன்னால் கேட்பாங்கல்ல. அவங்களுக்கு தேவையான காசு தானே, ஒரு வேலைக்காரங்களாலாம் இருப்பாங்க. அப்போ எது சொன்னாலும் கேட்கணுன்ற மனநிலையே தப்புங்க. ஒரு நேரம் கேட்பாங்க, ஒரு நேரம் கேட்க மாட்டாங்க. உங்கள் பிள்ளையானாலும், உங்கள் பசங்க, உங்கள் பொண்டாட்டி ஆனாலும், உங்கள் புருஷன் ஆனாலும், இல்லை உங்கள் அம்மா அப்பாவே ஆனாலும், உங்களை சுற்றி யார் இருந்தாலும் உங்கள் பேச்சை ஒரு தடவை கேட்பாங்க, ஒரு தடவை கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. நடிப்பாங்க வேணா அவங்க முன்னாடி, வேணா சரிம்மா அடுத்த வாட்டி செய்ய மாட்டேம்மா, இல்லை இல்லைடி அடுத்த வாட்டி செய்ய மாட்டேன். ஏதோ அப்பா அம்மாவோ யார் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பாங்களே தவிர உள்ளே என்னன்னா இவ்வளோ கிடக்குறான், இவனுக்கு என்ன தெரியும், வேறு வேலை இல்லை அப்படின்னு மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. அப்போ அவங்கவுங்கள சுதந்திரமாக விட விடுங்க. அடிப்படையாக இங்கே தப்பு என்னங்கன்னா, நான் சொன்னால் நீ கேட்கணுன்ற இடத்துலையே தப்பு நடந்தனால தான் இப்போ புருஷ மொண்டாட்டிக்கு நிறைய பிரச்சனைங்க. காரணம் நிறைய பேர் பேய் மூஞ்சி பேய் அடித்த மாதிரி இருக்குது. காரணம் கேட்டால் என் முடிச்சன் சம்பாரித்து கொடுக்க மாட்டேன், அப்புறம் இன்னொருத்தன் கேட்டால் என் புருஷன் வேலைக்கு விட மாட்டேன். அப்போ தப்பு எங்கே நடக்குது பாருங்க. இவரே 10,000-15,000 தான் சம்பாதிப்பாரான், பொண்டாட்டியும் வேலைக்கு போகக்கூடாதான், கொடுமை தானே இது. அப்புறம் எதுக்கு இவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தார்? நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இதை வம்புழுக்கிறதுக்கு எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு நான் பேசலை. இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, 10,000 சம்பாதிச்சுட்டு வந்தால் உங்களுக்கு தானே லாபம், அப்போ போயிட்டு வரணும் வேலைக்கு. அதே மாதிரி நீங்கள் 10,000 எக்ஸ்ட்ரா சம்பாதிங்க, இல்லாட்டி பொண்டாட்டியை நல்லா பாசமாக தான் வச்சுக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, நல்லா கரெக்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேலை நல்லா வருமானம் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே கூட இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், இப்படி பண்ணணும், பிள்ளை பிள்ளைகளை குளிச்சு விடணும், நல்லா சாப்பாடு ஊட்டணும், இப்படிலாம் இருக்கணும்னு நினச்சிங்கனாவே ஒரு நேரம் அவள் இருப்பா இருக்க மாட்டா, அப்போ அவங்களுக்கு டென்ஷன் எமோஷன் ஆகிடும். ஆனால் அவங்க என்னென்னா பேசாமல் டென்ஷன் எமோஷன் ஆகிட்டு சோத்த போட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுருவாங்க, இன்னொரு இடத்துல உங்களை வெறுப்பேற்றி விட்டுருவாங்களே. அப்போ என்ன செய்வீங்க? இவன் ஒருத்தன் தொல்லையாக இருக்குது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை வெறுப்பேற்றி விட்டுருவாங்க. அப்போ யாராவது அடிமையாக வச்சுக்கணும்னு நினச்சாவே, புருஷன் மொண்டாட்டி இல்லை, யார் யாரை அடிமையாக வச்சுக்கணும்னு நினச்சாவே உங்களுக்கு மனவேதனை வாழ்க்கை பூரா இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. நல்லா சம்பாதிங்க, சாப்பிடுங்க, நல்ல குடும்ப குழந்தையா இருங்க, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகிக்கிங்க. இல்லை எனக்கு வேணாம், ஒரு சாப்பாடு மட்டும் இருந்தால் போதும், குடிசையில் வாழ்ந்தால் போதுன்னா ஒரு கிராமமாக போய் செட்டில் ஆயிருங்க. மாதம் 10,000 வந்து உங்கள் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் அந்த கிராமத்தோட சேர்த்து இருந்துக்கு போகிறாங்க. இல்லாட்டி உங்கள் புருஷனுக்கு செலவுலாம் ரொம்ப இல்லை, 10,000 செலவுலேயே நீங்கள் குடும்பத்தைக்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டு ஏதோ ஒரு கழனிக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு 200-300 கொண்டு வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்துட்டு போங்க. இந்த காலத்துக்கு அது செட் ஆகாது, அதனால தான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், பொண்ணாக இருந்துட்டு வீட்லேயே சும்மா இருப்பீங்க, அப்போ உங்கள் எனர்ஜிலாம் வீண் தான். அப்போ மாமனாரோ மாமியாரோ வீட்டில் யாருனா இருந்தாங்கன்னா உங்களுக்கு வெறுப்பாகவும் சண்டை போடலாமான்னு பார்ப்பீங்க. அப்போ எப்படின்னா ரெண்டு பக்கம் உங்களுக்கு நோயாளி ஆயிடுவீங்க. சண்டை போடலாம், டென்ஷன் ஆகி ப்ரெஷர் கிரெஷர் ஏறி ஈசின்னு வைங்க, அப்போ ஆஸ்பத்திரிக்கு உங்களுக்கு செலவு பண்ணணும். அப்போ பாருங்கள், நீங்கள் வீட்டுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டீங்கன்னா காலையில் ஒரு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடோ இல்லாட்டி வீட்டுக்காரரும் நீங்கள் ரெண்டு பேரும் சோறு ஆக்கி கொடுத்துட்டு கூட போயிட்டு 4 மணிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு தூங்குறதுக்கே உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும், மற்றவங்களை வாட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேலையாக இருக்காது. அப்போ 100 ஆளை கவனிக்கிறது கூட இல்லாமல் ஆகணும்னா நீங்கள் வேலை செய்யணும். அட்லீஸ்ட் வீட்லேயாவது ஏதோ மாடி தோட்டம் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லரிங்கோ ஏதோ ஒரு வேறு வேலையில் கவனமாக ஆனீங்கன்னா தான், நீங்கள் சும்மா இருக்கிற 4 பேர் மூஞ்சி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படா எடுத்துட்டலாம், ஒரே மாதிரி இருந்து போர் அடிக்கும்ல. இந்த மூஞ்சியே எவ்வளோ நேரம் பார்க்குறதுன்னு ஏதோ ஒன்று நீங்கள் மாமியாரோ மருமகனையோ சொல்லுவீங்க, அப்போ உங்களுக்குள்ள சண்டே ஆயிரும். குடும்பத்தில் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ கஷ்டப்படுறதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாருங்கள். வாழ்க்கை எளிதாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான்
கால் படக்கூடாது, பொண்டாட்டி கை படக்கூடாது, எந்திரிச்சிடணும், நிற்கணும், நடக்கக்கூடாது, பசங்க நான் சொன்னால் கேட்கணும், இது மாதிரிலாம் பல ரூல்ஸை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாகிற வரைக்கும் நிம்மதியாகவே இருக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ கூட நான் அனுபவித்து உண்மையாகவே நிம்மதியாக இருக்க முடியும், யாரையும் யாரும் அடிமைப்படுத்த முடியாது, நல்லா சந்தோஷமாக வாழலான்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாகுங்க. நிறைய பேர் என் வீடியோ கேட்டு கமெண்ட் போடுறீங்க, இல்லை நேராக பார்த்தாலும் சொல்கிறீங்க உதவியாக இருக்குன்னு. உங்களுக்கு ஏதாவது வேறு பிரச்சனை இருக்குது, இல்லை இது சம்மந்தமாக பேசுனா கூட நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் போடுங்க. எனக்கு புரிகிறத நான் அனுபவிக்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. கணவன் மனைவின்றது ஒத்துமையாக சும்மா ஒரு ஆளுக்கு துணை துணைன்னு நினச்சிக்கிட்டு மற்றபடி சம்பாதிக்கிறது சாப்பிட்றது வாழ்கிறதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம்னு நினச்சிக்கிட்டு அந்த வாழ்வில் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தில் தான் வாழ்கிறீங்க. புருஷன் கொண்டாடி சரியில்லைலாம் சொல்ல மாட்டீங்க, சுற்றி யாரெல்லாம் சரியில்லைன்னு சொல்ல மாட்டீங்க. அப்போ புரிஞ்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. வாழ்க்கை உங்களுக்கு, உங்களால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை சுகமாக தான் இருக்கும். நன்றிங்க.